எதிர் தரப்பிலிருந்து அரசினுடைய கொள்கைகளை ஏற்று அரசாங்கத்தை தான் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை வேலைத்திட்டங்களை தான் ஆதரிப்பதாக சொல்லி சொன்னதையிட்டு என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை கால மனிதகுல வரலாறுகள் யாவும் பல்வேறு இடர்களுக்கு மத்தியிலும் மாற்றங்களையே கண்டு வந்திருக்கின்றது, வியக்கத்தக்க முன்னேற்றங்களையே அடைந்து வந்திருக்கின்றது. இதற்கு அழகியங்கள் இலங்கை தீவும் விதிவிலக்கானது அல்ல. இன்று நாம் மாற்றங்களை கண்டிருக்கின்றோம். இந்த மாற்றங்கள் கடந்த காலங்களை விடவும் பல முன்னேற்றங்களை அடைந்து வருகின்றது. மாற்றத்தை விரும்பும் தமிழ் பேசும் மக்களும் தமது உயரிய வாழ்வின் லட்சியங்களை நோக்கி அதற்கான பாதையில் அடியெடுத்து வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். யுத்தமும் இரத்தமுமாக அமைதியற்று அவலப்பட்டு இருட்டில் கிடந்த எமது தேசம் இன்று நிம்மதி பெருமூச்சு விட்டு நிமிர்ந்து நிற்கின்றது. இப்போது இங்கு பிணங்கள் இல்லை, ரணங்கள் இல்லை, எல்லாமே இங்கு ஒளிந்து முடிந்து விட்டன. எங்கள் தேசம் தன் கருவறையில் சுமந்திருந்த சமாதான குழந்தையை பிரசவித்து விட்டது. சமாதானம் இங்கு பூப்பூத்திருக்கின்றது. நாம் விரும்பும் சமாதானம் என்பது வெறுமனவே யுத்தமில்லாத பூமி மட்டுமல்ல, இரத்தம் சிந்தாத மனித வாழ்வு மட்டுமல்ல, சகல இன சமூக மக்களும் அமைதியான எங்கள் இலங்கை தீவில் சம உரிமை சுதந்திரத்தோடு முகமுயர்த்தி நிமிந்து நிற்கும் சூழலே நாம் விரும்பும் சமாதானமாகும். இலங்கை தீவின் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்திருக்கும் ஓர் அமைச்சராக நான் இருப்பினும் தமிழ் பேசும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனநாயக பிரதிநிதியாகவும் தமிழ் கட்சி தலைவர்கள் மத்தியில் தமிழ் மக்களின் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று மக்களின் அங்கீகாரத்தை பெற்ற நிலையிலும் இந்த சபையில் நான் நிற்கின்றேன். அமைச்சரவை அந்தஸ்துள்ள ஒரு அமைச்சர் என்ற வகையில் ஒட்டுமொத்தமாக இலங்கை தீவின் அரசியல் பொருளாதார சமூக விடயங்கள் குறித்தும் பேச வேண்டிய கடமை எனக்கு உண்டு. ஆனாலும் எமது தமிழ் பேசும் மக்களை தவறான வழிமுறையில் இதுவரை வழிநடத்தி வந்த சுயலாப தமிழ் தலைமைகளின் வரும் கற்பனாவாத சிந்தனைகளை உணர்ந்து சுயலாப தமிழ் தலைமைகளால் எதையுமே பெற்றுத்தராத பேரிழப்புகளை மட்டுமே எமது மக்களுக்கு இதுவரை பெற்றுத்தந்த துயரங்களையும் அவலங்களையும் கருத்தில் கொண்டு தமிழ் பேசும் மக்களுக்கு சரியானதொரு வழிகாட்டலை வழங்க விரும்பி இந்த சபையில் நான் தமிழ் பேசும் மக்களின் சில பிரச்சனைகள் குறித்து பிரதானமாக உரையாற்ற விரும்புகின்றேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, அரசியல் மக்களை பிரித்து வைக்கிறது, பொருளாதாரம் மக்களை ஒன்றிணைக்கின்றது. எமது நாட்டின் தேசிய இன பிரச்சினை என்பது பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளிலிருந்தே தொடங்கி வைக்கப்பட்டது. இலங்கை தீவை ஆட்சி செய்து வந்த காலனி ஆதிக்கவாதிகளால் திட்டமிட்டு பிரித்தாலும் சூழ்ச்சியாகவே இது ஆரம்பிக்கப்பட்டது. 1948 காலனி ஆதிக்கவாதிகளின் கைகளிலிருந்து நமது இலங்கை தீவு விடுவிக்கப்பட்ட நிலையில் அன்றிலிருந்து இலங்கை இந்திய ஒப்பந்தம் வரை மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருந்த அன்றைய அரசியல் தலைவர்களும் தவறான ஒரு அரசியல் வழிமுறையை தொடர்ந்தும் கடைப்பிடித்து வந்திருக்கின்றார்கள். சிங்கள சகோதர மக்களுக்கும் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளை திட்டமிட்டு தூண்டிவிட்டன. ஆனாலும் இவைகள் குறித்து பேசுகின்ற தார்மீக உரிமையினை சுயலாப தமிழ் அரசியல் தலைமைகள் இழந்துவிட்டன. காரணம், தமது தேர்தல் வெற்றிக்காக வாக்குகளை அபகரிப்பதற்காக இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினரே தமிழ் இனவாத வரியை அடிக்கடி ஊட்டி எமது மக்களை உசுப்பேற்றி விடுவதும், தமிழ் மக்கள் வீதிக்கு வரும் பொழுது மக்களை நடுத்தருவில் கைவிட்டு தமது குடும்பங்களோடு நாட்டை விட்டு ஓடியும் விட்டு விடுகின்றனர். அப்பாவி மக்களை பலிக்களத்துக்கு கொல்ல கொடுத்து விட்டு
தாம் மட்டும் உலக நாடுகள் எங்கும் உல்லாச பயணம் நடத்தி வருகின்றனர். இவர்களால் தூண்டிவிடப்பட்ட அப்பாவி மக்கள் அவலங்களை சுமந்து நிற்கின்றார்கள். ஆனால் இவர்களது குடும்பங்களோ வெளிநாடுகளில் ஆடம்பர வாழ்வு நடத்துகின்றார்கள். 1956 ஆண்டின் இந்த நாட்டில் தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் இரண்டாந்தர பிரஜைகளாக்கப்பட்டனர். ஆனாலும் இவைகள் குறித்து பேசுகின்ற தார்மீக உரிமை சுயலாப தமிழ் அரசியல் தலைமைகள் அன்றே இழந்துவிட்டன. காரணம், அன்று தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அன்றைய நாடாளுமன்றத்தில் பருத்தித்துறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இடதுசாரி தலைவர்களில் ஒருவரான பொன் கந்தையா அவர்கள் அதுக்கு ஒரு மாற்று யோசனை ஒன்றை தெரிவித்திருந்தார். தமிழ் மக்கள் சிங்களத்தை கற்பது என்றால் சிங்கள மக்களும் தமிழ் மொழியை கற்க வேண்டும் என்றும் தீர்க்க தரிசனமாக தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை அன்று நாடாளுமன்றத்திலும் அதற்கு அப்பாலும் இருந்த சிங்கள தலைவர்கள் பலரும் வரவேற்றிருந்தனர். ஆனாலும் அன்றைய தமிழ் அரசியல் தலைமைகள் அதை ஏற்றிருக்கவில்லை, எதிர்த்தார்கள். சிங்களம் கற்பது தவறு என்று சாதாரண தமிழ் குடிமக்களுக்கு உணர்ச்சி பொங்க போதனைகள் நடத்திவிட்டு தாம் மட்டும் இரகசியமாக சிங்களம் கற்றுக்கொண்டார்கள். தமது சுயலாபங்களுக்காக தமது பிள்ளைகளை மட்டும் சிங்களம் கற்பிக்க வைத்தார்கள். சிங்களம் கற்க விட மாட்டோம் என்று அன்று அடம்பிடித்து மூத்த தமிழ் தலைவர்கள் இன்றும் சரளமாக சிங்களம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை இல்லை என்று யாரும் மறுப்பார்களா? அமரர் பொன் கந்தையா அவர்களது தீர்க்க தரிசனங்களை அன்றைய தமிழ் தலைமைகள் ஏற்றிருந்தால் இன்று எமது தமிழ் பிஞ்சுகளும் பெற்றோர்களும் இலங்கையில் உள்ள இரு மொழிகளையும் கற்பதற்கு மாறாக புலம்பெயர்ந்த நாடுகளெங்கும் சென்று அந்தந்த நாடுகளில் உள்ள பல மொழிகளையும் பொருளாதார காரணங்களுக்காகவும் கல்வி வசதிகளுக்காகவும் கற்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகி இருக்கின்றார். இன்று எமது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 2012 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் தமிழ் மக்கள் சிங்களத்தை கற்பதற்கும் சிங்கள மக்கள் தமிழ் மொழியை கற்பதற்குமான நிதியினை ஒதுக்கியிருப்பதை நான் இந்த இடத்தில் வரவேற்கின்றேன். அதேவேளை எவரும் செய்ய துணியாத செயலாக ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழ் மொழியில் பேசி வருவதையும் இந்த சந்தர்ப்பத்தில் சபையில் மீண்டும் எனது மக்களின் சார்பாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருந்த அன்றைய இலங்கை அரசு தலைவர்களால் பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம் என்பன கிழித்தறியப்பட்டன. ஆனாலும் இவைகள் குறித்து பேசும் தார்மீக உரிமையை தமிழ் பேசும் கூட்டமைப்பினர் இழந்துவிட்டனர். காரணம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இருந்து எமது மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உருவாக்கப்பட்ட அனைத்து ஒப்பந்த முயற்சிகளையும் சுயலாப தமிழ் தலைமைகளே உடைத்து சிதைத்திருக்கின்றார்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது தமிழ் மக்களுக்கு கிடைத்திருந்த அரியதொரு வாய்ப்பாகும். ஆனாலும் சுயலாப தமிழ் தலைமைகள் தமது அடங்காத யுத்த ஆசைகளுக்காகவும் அடைய முடியாத விருப்பங்களுக்காகவும் அதை ஏற்க மறுத்து அப்பாவி தமிழ் மக்களை யுத்தத்திற்கு பலிகொடுத்திருக்கிறார்கள். அன்று இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தமிழ் மக்களின் உரிமைக்காக சரிவர பயன்படுத்த விரும்பாமல் அப்பாவி மக்களின் மண்டைகளை நோக்கி தமது துப்பாக்கிகளை குறிவைத்து சுட்டு வரிதீர்த்த குழு தலைவர்கள் இன்று தமிழ் மக்களின் உரிமை பிரச்சனை குறித்து நீலக்கண்ணீர் வடிக்கின்றார்கள். தமிழ் மக்களின் மன விருப்பங்களை ஏறி மிதித்து அதில் நின்று சாம்பல் மேட்டு சாம்ராஜ்யம் நடத்தியவர்கள் மனித உரிமைகள் குறித்து சாத்தான்கள் போல் வேதம் ஓதுகின்றார்கள். கௌரவ குழுக்களின் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதாகவும் தமிழ் மக்களின் உரிமைக்காக இளைஞர்கள் யுவதிகள் தங்களது உயிர்களை அர்ப்பணம் செய்ததாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தமிழ் மக்கள் மீது பரிதாபப்படுவது போல் பாசாங்கு செய்து முதலக்கண்ணீர் வடித்து இந்த சபையில் உரையாற்றியிருக்கின்றார்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு முன்னர் புலிகள் இயக்கத்திலிருந்து மரணித்த உறுப்பினர்களின் தொகை ஆக மொத்தம் 652 பேர்கள் மட்டுமே. இதை புலிகளே அன்று உரிமை கோரியிருந்தனர். தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு முந்திய உரிமை போராட்டத்தில்
நானும் தலைமை பாத்திரம் ஏற்று செயல்பட்டிருக்கின்றேன். ஆனாலும் புலிகள் அமைப்பிலிருந்து மரணித்த அன்றைய 652 உறுப்பினர்களின் இழப்போடும் நான் அங்கம் வகித்த இபிஆர்ல உட்பட ஏனைய அமைப்புகளிலிருந்தும் மரணித்த நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களின் இழப்புகளோடும் இந்த நாட்டில் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். ஆனாலும் அந்த ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்து அடங்காத யுத்த வரியினால் எமது தமிழ் இளைஞர்கள் யுவதிகளில் 30,000 அதிகமானவர்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பாவி மக்களும் பலி கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தம், முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசா புலிகள் பேச்சுவார்த்தை, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க புலிகள் பேச்சுவார்த்தை, முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா புலிகள் பேச்சுவார்த்தை, அதன் பின்னர் இறுதியாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களது இன்றைய அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தை. இவ்வாறு கிடைத்த அரிய வாய்ப்புகள் யாவும் ஜாரால் உதாசீனம் செய்யப்பட்டன என்பதை இந்த சபையினூடாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினரை நான் கேட்கின்றேன். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தொடர்ந்து நான் தொடர்ச்சியாக கேட்டு வந்திருக்கின்றேன். அழிவு யுத்தம் எதையும் பெற்றுத்தராது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தொடர்ந்து இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தொடர்ந்து இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தொடர்ந்து நான் தொடர்ச்சியாக கேட்டு வந்திருக்கின்றேன். அழிவு யுத்தம் எதையும் பெற்றுத்தராது. அது எமது மக்களை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தும். எமது இளைஞர் ஜோதிகளை பலியெடுக்கும். அப்பாவி மக்களை கொண்டு பசி தீர்க்கும். ஆகவே அதுவே அரசியல் தீர்வின் மூலம் அடைய வேண்டிய இலக்கினை பெறுவோம். யுத்தத்தை கைவிட்டு வாருங்கள் என்று நான் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்திருக்கின்றேன். அன்றிலிருந்து இன்று வரை அழிவு யுத்தத்தை நிறுத்தி அரசியல் தீர்வுக்கு வாருங்கள் என்று எமது மக்களை அழிவுகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக அறைகூவி வந்த எமக்கு தமிழ் மக்களின் அவலங்கள் குறித்து, நடந்து முடிந்த அழிவுகள் குறித்தும் பேசுவதற்கு தார்மீக உரிமை என்று கூறுகின்றேன். ஆனாலும் அழிவு யுத்தத்தை ஆதரித்து வந்த சுயலாப தமிழ் அரசியல்வாதிகள் தமது மக்களின் அழிவு குறித்து எந்த முகத்தோடு பேசி வருகின்றார்கள்? எமது தமிழ் இளைஞர்கள் ஜோதிகளை பலாத்காரமாக எமது தமிழ் இளைஞர்கள் ஜோதிகளை பலாத்காரமாக அழிவு யுத்தத்திற்கு அள்ளி கொடுத்து விட்டு அழிவுக்கு ஊரார் வீட்டு பிள்ளைகளை ஆட்சேக்கும் பணிகளில் ஈடுபட்டு விட்டு அதற்கு பரிகாரமாக தாம் மட்டும் தமது குடும்பங்களோடு தப்பி கொண்டவர்களே இன்று இந்த சபையில் தமிழ் மக்களின் அறிவு குறித்து நீலி கண்ணீர் வடித்து வருகின்றார்கள். நான் இந்த சபையினூடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை நோக்கி சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். பண்டா செல்வா ஒப்பந்தம் என்றும் டட்லி செல்வா ஒப்பந்தம் என்றும் கிழித்தறியப்பட்ட வரலாறுகளை நீங்கள் கூறி வருகின்றீர்கள், ஏற்றுக்கொள்கின்றேன். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார ரணதுங்கா அவர்கள் கொண்டு வந்திருந்த தீர்வு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் இருந்த எதிர்க்கட்சிகளோடு இணைந்து நீங்கள் தீயிட்டு எரிக்கவில்லையா? அந்த தீர்வு திட்டத்தை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் நடத்திய வீதி ஆர்ப்பாட்ட பேரணியில் எந்த முகத்தோடு நீங்கள் கலந்து கொண்டு தமிழ் மக்களுக்கான தீர்வை எதிர்த்து கோஷம் எழுப்பியிருந்தீர்கள் என்றும் கேட்கின்றேன். எல்லா மக்களும் சரிசமானமானவர்களே என்று தனது விருப்பங்களையும் கொள்கையினையும் முன்னிலைப்படுத்தி 2012 ஆண்டிற்கான இந்த வரவு செலவு திட்டத்தினை இந்த சபையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் ஆளுங்கட்சியின் யோசனைகளை எதிர்த்தே தீர வேண்டும் என்ற உங்களது பழமையான சுயலாப சம்பிரதாயங்களை அடிப்படையாக கொண்டு இன்று இந்த வரவு செலவு திட்டத்தை முன்னின்று எதிர்ப்பது உங்களில் ஜார் என்று போட்டியில் ஈடுபட்டு வருகின்றீர்கள். நீங்கள் ஒரு அணியாகவே இருந்து கொண்டு ஜார் உங்களில் தமிழ் தேசியவாதிகள் என்பதை
புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு காட்டுவதற்காகவும்